சுள்ளிப்பாளையம் கவுண்டிச்சி அம்மன் திருக்கோவில் வரலாறு. தேர்வேந்திர குலமக்கள் குலதெய்வம் கவுண்டிச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ள சுள்ளிப்பாளையம் 18 கிராமத்திற்கு உட்பட்ட ஊர்களில் ஒன்றாகும். கொங்கு நாட்டில் மழை பெய்தபோது வறுமை காரணமாக மக்கள் இடம் பெயர்ந்தனர். அப்போது சிவனும் சக்தியும் மனித அவதாரம் எடுத்து மகிமையை மக்கள் அறிய செய்யும் வகையில் கொல்லிமலையில் கொங்கு வெள்ளாளர் குலத்தில் கவுண்டர் கவுண்டிச்சியாக அவதரித்தனர். பிழைப்பு தேடி நாமக்கல் வழியாக தாங்கள் தெய்வமாக போகும் புண்ணிய பூமியான நல்லூர் கந்தம்பாளையம் அருகில் சுள்ளிப்பாளையத்திற்கு கால்நடையாக வந்து சேர்ந்தனர். களைப்பினால் துரட்டி மரநிழலில் அமர்ந்தனர். மயக்கமடைந்த கவுண்டருக்கு கவுண்டிச்சி அருகிலுள்ள பேச்சியம்மன் கோவில் குளத்திலிருந்து நீர் கொண்டு தெளித்து மயக்கம் நீக்க அக்கணமே கவுண்டர் விண்ணுலகம் சென்று தெய்வமானார். கவுண்டிச்சி பேச்சியம்மன் கோவிலில் தெய்வ தொண்டாற்றி மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லி வந்து சில காலத்தில் முக்தியடைந்தார். முக்தியடைந்த இடத்தில் ஓர் புற்று உருவாகி வளர்ந்து வந்தது. சில காலத்திற்கு பின் தேர்வேந்திர குலம் பண்ணையார் பண்ணையில் ஒரு பசு தினமும் மாலையில் புற்றுக்கு பால் சுரந்து வழிபட்டு வந்தது. இதை கண்டு கோபமுற்ற எஜமான் பசுவை கல்லால் அடிக்க காராம் பசு சுருண்டு விழுந்து இறந்து விட்டது. இதை கண்ட மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுமிக்கு அருள் வந்து, "நான் தான் கவுண்டிச்சி அம்மா, புற்றில் குடியிருந்து வருகிறேன். காராம்பசுவை கொன்றது மாபெரும் பாவச் செயலாகும். உன் வம்சத்துக்கும் பாவதோஷமாகும் என அருள்வாக்கு கூற எஜமான் அதிர்ந்து போனார். உடனே புற்றில் குடிகொண்ட கவுண்டிச்சி அம்மன் தாயே, மதிமயக்கத்தால் நான் செய்த தவறை பாவச் செயலை போக்கி என்னால் ஏற்பட்ட என் குலவம்ச பாவத்தை நீக்கி மன்னித்தருள காலில் விழுந்து அழுது வேண்டினார். கவுண்டிச்சி அம்மனும் நேரில் காட்சி தந்து, "அப்பனே, உம்மை மன்னித்தோ, உம் காராம் பசுவும் ஈர்ப்பித்து உம்மிடம் ஒப்படைத்தோ. பேச்சியம்மன் கோவில் அருகில் நான் குடிகொண்டு உன் குல மக்களுக்கு குலதெய்வமாக அருள்பாளித்து பாதுகாத்து வருவேன்" என்று கூறி மறைந்து விட்டார். ஆக தேர்வேந்திர குல மக்கள் பேச்சியம்மன் கோவில் அருகில் கோவில் எழுப்பி கவுண்டிச்சியம்மன் என பெயர் சூட்டி பிரதிஷ்டை செய்து குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர். எனவே தேர்வேந்தர்களாகிய நாம் 8 திக்கு சென்றாலும் பெருங்குறிச்சி பொன் காளியம்மனையும் கவுண்டிச்சி அம்மனையும் வணங்கி குலம் செழித்து வாழ்வாங்கு வாழ்வோம். உங்கள் வாழ்வின் சந்தோஷமான தருணங்களை என்றும் பொக்கிஷமாய் வைக்க ஸ்ரீ அம்மன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்.